இதே ரஜினி நெல்சன் ஜெயிலர் டூங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இதற்கப்புறம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸு தனுஷு நெல்சன் அப்படி ஒரு பிளான் ஒன்று போயிட்டுருக்கு. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, எப்படி சன் பிக்சர்ஸ் வந்து இன்னைக்கு காலத்துக்கேற்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்களோ அந்த மாதிரி அஜித்திடமும் ஒரு மாற்றம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கிய சிந்தனையும் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே போகலை. இத்தனைக்கும் இந்த சம்பவம் விஜய்க்கு தெரியாமல் நடந்தது. இப்போ லைக்காட்டை அவர் சைன் பண்ணது எல்லாமே விஜய்க்கு தெரியாது. இப்போ ரஜினி எப்படி முத நாள் வரைக்கும் கட்சி ஆரம்பிக்க போகிறோம்லாம் சொல்லிட்டு நிர்வாகிகள்லாம் அறிவிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு நான் வரலன்னு சொன்னாரோ, அந்த மாதிரி நடப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகிலுக்கு பிறகு தொடர்ந்து காலச்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க, சரி எனக்கு இன்னொரு டேட்டை கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் மீண்டும் அட்லியை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க. ஐயோ அட்லி வேண்டவே வேண்டாம் சார், வேறு யாராவது டைரக்டர் சொல்லுங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே பண்ணுவாங்க, அவர் ஏற்கனவே விஜய்க்கு ஒரு லைன் சொல்லியிருக்கார். இப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைங்க நான் லவ் டுடேயில் ஒரு ஹீரோவாக வந்துட்டேன், என்னை மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஹீரோவாக, இப்போ நான் விஜய் படம் பண்ணிவிட்டு நான் மீண்டும் இங்கே வர்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆயிடும். விஜய் சேதுபதி ஸ்டாண்ட் இருக்குல்ல, வில்லனாகவும் நடிப்பேன், ஒரு கெஸ்ட் ரோல்லையும் நடிப்பேன், ஒரு ஹீரோவாகவும் நடிப்பேங்கிறது அவரை நீண்ட காலம் சினிமாவில் இருக்க வைக்கும். நான் வெறும் ஹீரோவாக தான் நடிப்பேன்னா 3 படம் வரிசையாக விழுந்ததுன்னா 4வது படத்துக்கு ஆளே வரமாட்டாங்க. எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சினிமா விமர்சரும் பத்திரிகையாளருமான திரு அந்தனன் நம்ம கூட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே இப்போ ஒரு யாருக்கு பெஸ்ட் ஓப்பனிங்கிறது ஸ்க்ரீன் கவுண்ட் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லியோ ரிலீஸ் ஆகும்போது ஜெயிலர் எவ்வளோ ஸ்க்ரீன் கவுண்ட்டு அதுக்கு அதை விட நம்ம அதிகமாக பண்ணோன்ற அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக இருக்கிறோன்றதுக்காகவே கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அதிக ஸ்க்ரீன்ஸை பண்ணுவாங்களா, இல்லை இது லியோவுக்கு அடுத்து இன்னொரு படம் வரும்போது லியோவில் அதிகமாக வரணுன்ற அந்த எஃபர்ட் எடுப்பாங்களா? இல்லை அப்படி கிடையாது, சுச்சுவேஷன் தான். இப்போ ஜெயிலர் வரும்போது வேறு படங்கள் வராமல் இருந்திருக்கா, இப்போ வேறு படங்கள், இப்போ சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மாவீரன் படம் வந்துச்சு அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ மாவீரனை தூக்கிட்டு ஜெயிலரை போடணுங்கிற எண்ணம் தியேட்டர்காரர்களுக்கு வரணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டர்லேருந்து ஒரு அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு தியேட்டர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்குறாருன்னு வைங்க, மாவீரனை வாங்கி போட்டார், இப்போ அந்த 10 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணுற வரைக்கும் அந்த படத்தை அவர் தூக்க மாட்டார். இப்போ ஜெயிலர் போடணும்னா அவர் மேற்கொண்டு காசு கொடுக்கணும். அப்போ ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட் செய்து இந்த ப்ரெஷர் கொடுக்க முடியாது, நீங்கள் இந்த படத்தை மாதிரி இந்த படம் போடுங்க இது எனக்கு அதிகமாக இவ்வளோ ஸ்கீம்ஸ் வரணும். அது தியேட்டர்காரர்களுடைய இது தான், அவங்களுடைய ரைட்ஸ் தான். ஏன்னா அவர் நஷ்டத்துக்கு ஒரு படத்தை போட மாட்டார்ல. இப்போ மாவீரன் படம் போடுறாரு, தியேட்டரில் வந்துட்டு இருக்காங்க, அவர் இன்வெஸ்ட் பண்ண காசை எடுத்தால் தான் இன்னொரு படத்தை அவர் போடுவார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஜெயிலர் வந்துச்சு. ஆனால் லியோ வரும்போது ஒருவேளை எல்லா தியேட்டருமே ஃப்ரீயாக இருந்ததுன்னா 1100 ஸ்க்ரீன்லேயும் போடுவாங்க. ஓகே, அது அப்போ வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, பட் அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் அதை வந்து. சரி, இப்போது விஜயோட சன்னு அவர் இப்போ லைக்காவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக்காக விஜய் பண்ண படம் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அவர் சன்னு எடுத்தோடனே லைக்காக பண்ணது அதுவே பெரிய சர்ப்ரைஸ் எல்லாருக்கும். ஏன்னா ஹீரோவை தான் அவர் வரும்னு பார்த்தா டேரக்டராக இருந்தார், ஃபாதர் ஐடென்டிட்டி வராமல் தன் சொந்த ஐடென்டிட்டி வரும்னு பார்க்குறாரு அவர். இல்லை அவருக்கு அவங்க அப்பாவுக்கு அவர் ஒரு நடிகராக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால தான் வேட்டைக்காரன் படத்தில் வந்து கூடவே ஆட வச்சுருந்தார். பட் அவர் வந்து வெளிநாட்டில் படிக்க போன பிறகு அவர் டோட்டலாக நம்ம டைரெக்ஷன் தான் நம்ம லைஃப் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறாரு. நடுவில் சுதா கொங்கரா, ஏஆர் முருகதாஸ் இவங்கெல்லாம் அவரை ஹீரோவை வச்சு படம் பண்ணுறேன்னு சொல்லி வரும்பொழுது அவர் ஒத்துக்கலை, இல்லை வேண்டாம் நான் என்னுடைய நோக்கம் டைரக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் விஜய் முயற்சி பண்ணியிருந்தா, விஜய் அதில் நடிக்க முடியாது, ஏன்னா விஜய்க்கோ ரஜினிக்கோ அஜித்துக்கோ மற்ற இன்னும் மற்ற ஸ்டார்களுக்கோ ஒரு அறிமுக இயக்குனரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு பயம் வரும், இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை கவுத்து விட்டாங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு வரணும்னா அது ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன் அது. அதனால் ப்ரூவ் பண்ண டைரக்டரோடு தான் அவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இவர் சஞ்சய்க்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு விஜய் முன்வர மாட்டார். ஆனால் அவர் நினைத்தா ஒரு அவர் லெவலுக்கு அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க இல்லையா, இப்போ தனுஷ் மாதிரியோ சிம்பு மாதிரியோ அல்லது இந்த மாதிரி ஒரு நடிகர்கள்ட்ட இது மாதிரி தம்பி படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, ஒரு கதை கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் விஜய் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளேயே போகலை. இத்தனைக்கும் இந்த சம்பவம் விஜய்க்கு தெரியாமல் நடந்தது. இப்போ லைக்காட்டை அவர் சைன் பண்ணது எல்லாமே விஜய்க்கு தெரியாது. சைன் பண்ணி அது வெளியில் ஃப்ளாஷ் ஆகும்போது தான்
அவருக்கே தெரிய வருது. நம்ம பையன் சொல்றீங்க, அவங்க பையன் சார் இப்போ நான் வேலை கிடைச்சிருக்கு இதுன்னு அதுவே எங்கள் அப்பா சொன்னேன். லைக்கா மாதிரி நிறுவனத்தில் நான் படம் பண்ணுறேன்னு சைன் பண்ணது விஜய்கிட்ட சொல்லாமல் எப்படி இருந்துருப்பாரு? அதுதான் நடந்திருக்கு. அது அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய பர்சனலாக பேச வேண்டியது இருக்கும், அதனால் அது நமக்கு தேவையில்லாத விஷயம். விஜய்க்கு தெரியாமல் நடந்த விஷயம் அதுதான் உண்மை. இப்போ அவர் பையன் டைரக்ஷன் போனதால் விஜய் வந்து அவர் ஹீரோவாகவே இன்னும் கொஞ்ச நாள் அசியூமிங் அவர் அரசியல் என்ன அது அது பக்கம் இருந்தாலும் அவர் ஹீரோவாக கம்ஃபர்டபுளாக இன்னொரு 10 வருஷம் நடிக்கணும் நடிக்கலான்ற மாதிரி ஒரு கொஷன் வந்துருக்குல்ல சார். ஏன்னா பொதுவாக இப்போ துல்கர் சல்மான்லாம் ஹீரோ ஆனப்புறம் மம்முட்டி அவரோ பெருசாக நடித்தார், நடித்த படங்களும் பெருசாக போகலை. ஆனால் ஏன்னா அவர் பையன் ஹீரோ நடிக்கிறாரு சார். அந்த இப்போ சிரஞ்சீவி பாருங்க, அவர் பையன் நடிக்கிறாரு, அது அவர் படம் பெருசாக போக மாட்டேங்குது. ஸோ அப்போ இவர் பையன் நிறைய ஹீரோ வராதால விஜய் அவர் இளமையாக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு, ஃபிட்டாக இருக்காரு, இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஹீரோ நடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்களா சார்? நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக விஜய் வந்து நான் அரசியல் எண்ணமெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் தான் இங்கே டாப். ஆனால் அவருக்கு அரசியல் ஆசை இருக்குது, அது அவ்வளவு சீக்கிரம் ஏன் வந்ததுன்னு தெரியல. அவருக்கு அந்த காலத்துலேருந்து அவங்க அப்பா ஊட்டி வளர்த்த விஷயம், தம்பி நீ அந்த முதலமைச்சர் நாட்களில் உட்காராமல் நீ உன் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி அவரை வளர்த்துட்டே இல்லை. அரசியல் பற்றி பவன் கல்யாண் வந்து அரசியல் வந்தார், அவர் தேர்தல் வெற்றி பெறாதப்போ மறுபடியும் சினிமாவுக்கு வந்தார். அப்போ சினிமாவுக்கு வரும்போது அவருக்கு அவருக்கான ஹீரோ மார்க்கெட் அப்படியே தான் இருக்குது அவருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் வந்து பதவிக்கு வந்த பிறகு தான் சினிமாவில் நடிக்காமல் இருக்கணும், அது வரைக்கும் நீங்கள் நடிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தா கூட தொடர்ந்து படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் என்ன காரணத்தினாலையும் அவர் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், அரசியலில் நம்ம வந்து முழுமையாக இறங்கிட்டோம்னா சினிமாவை கொஞ்சம் காலத்துக்கு ஒதுக்கி வைக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஸோ இதெல்லாம் அவர் சார்ந்தவர்கள், அவர் டிஸ்கஸ் பண்ணவர்கள் வெளியில் சொன்ன தகவல் தான். இப்போ விஜய் வந்து எப்படி அரசியலுக்கு வருவார்னு எல்லாருக்கும் தெரியும், அவர் சொல்லவே இல்லையே வாய் திறந்து. ஆனால் அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறதே அவரோட ட்ராவல் பண்ணுறவங்க வெளியில் சொல்கிறாங்க, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அவர் என்னென்னா ஒரு 2 வருஷம் நம்ம ஒரு கேப் எடுத்துப்போம், தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போவோம், எல்லா கிராமங்களுக்கும் போவோம், நம்முடைய கொள்கைகளை சொல்லுவோம், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ நினைக்கட்டும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து உதயசூரியனும் ரெட்டை இலையும் பல வருடங்களாக மனசில் பதிஞ்சு கிடக்கு. இன்னொரு சின்னத்தை நீங்கள் வந்து இங்கே பதிய வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, விஜயாக இருந்தாலும் கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. இன்னொன்று, ரெண்டு இயக்கங்களும் இன்றைக்கி வந்து புத்துணர்ச்சியோடு இருக்குது. கோடிக்கணக்கான தொண்டர்கள் உள்ள இயக்கமாக ரெண்டுமே இருக்குது. விஜய் வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திடுவாரா, இங்கே வந்து எத்தனை சதவீதம் இங்கே வருவாங்க, இங்கேருந்து எத்தனை சதவீதம் விஜய்கிட்ட வருவாங்கங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அவர் கட்சி ஆரம்பித்து வெளியில் வரும்போது தான் அது என்னங்கிறது தெரியும். ஆனால் அவர் முன்னாடியே வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அதற்காக ஒரு டீம் ஒன்று வச்சு ஒரு சர்வே எடுத்து நம்ம வந்தால் கிளிக் ஆகுமா அப்படின்லாம் பார்த்துட்டு வந்தாருன்னா அவருடைய சினிமா புகழுக்கும் பெருமைக்கும் எந்த இழுக்கும் வராது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ அடுத்த நடிச்சிருக்க படத்துக்கு அப்புறம் அவருக்கு பிரேக் விடுவார், இப்போ வெங்கட் பிரபு படத்துக்கு அப்புறம் பிரேக் விடுவார் அவர். ஆமாம், அப்படி அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கார், அது மாறலாம். இப்போதைக்கு அந்த எண்ணத்தில் இருக்கார். நாளைக்கு இப்போ ரஜினி எப்படி முத நாள் வரைக்கும் கட்சி ஆரம்பிக்க போகிறோம்லாம் சொல்லிட்டு நிர்வாகிகள்லாம் அறிவிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு நான் வரலன்னு சொன்னாரோ, அந்த மாதிரி நடப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே இந்த ரெண்டு இயக்கங்களும் புதுசாக ஒருத்தர் வர்றதுக்கு விடவே மாட்டாங்க, அதுக்கு சாமபேத தான தண்டம் எல்லாமே பண்ணுவாங்க, விஜய் அதை தாங்குவாராங்கிறதெல்லாம் போக போகுதான் பார்க்கணும். சரி ஓகே சார், இப்போ வெங்கட் பிரபு படம் பண்ணிட்டு இருக்கா சார், அந்த படம் வந்து பட்ஜெட் எவ்வளோ சார் இருக்கும்? ஹை பட்ஜெட் பண்ணுமா சார்? ஏன்னா இப்போ யூஎஸில் போயிட்டு அது ஒரு சைஃபை த்ரில்லர் மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் போட்டிருக்காரு, அதுதான் கேட்குறேன். பட்ஜெட் அவங்களே இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல. ஆக்சுவலாக கதை வந்து முழுமை அடைந்து ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாக கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் அவங்க உட்காந்து பட்ஜெட்டுங்கிறதே ஒன்று போட முடியும். இப்போ திடீர்னு படத்தில் ஒரு கப்பல் காட்சி வருதுன்னு வைங்களேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு கதை சொல்லிடுவாங்க, அதில் உள்ள ஒரு கப்பல் வருது, ஒரு 10 நாள் அந்த கப்பல் வேணும் அப்படின்னா அந்த கப்பல் வாடகை எவ்வளோ, அது நீங்கள் எங்கே எடுக்க போகிறீங்க, சென்னையில் எடுக்க போகிறீங்களா, விசாகப்பட்டினத்தில் எடுக்க போகிறீங்களா, கொச்சினில் எடுக்க போகிறீங்களா, இவ்வளவு கேள்விகள் இருக்குது. இதை ஒட்டி தான் அந்த பட்ஜெட்டுங்கிறதே அமையும். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் விஜயினுடைய பிஸ்னஸை விட கம்மியாக தான் அந்த பட்ஜெட் இருக்கும், அதை தாண்டி போட போகிறதில்ல அவங்க. ஆனால் பட்ஜெட்டுங்கிறத இப்போ அவங்க ஒர்க் அவுட் பண்ணல. ஏன்னா இப்போது வெங்கட் பிரபு இந்த படத்தில் சைன் பண்ணதே நிறைய பேர் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சீன் இருந்துச்சுன்னா விஜயோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அட்லியாக தான் இருந்துச்சு, அது அட்லி ஜவான் முடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணோன்னே. பட் அட்லி வந்து அவர் பட்ஜெட்டு பிகிலே நிறைய பட்ஜெட் காஸ்ட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏற்றிட்டாரு, அதனால அட்லி வேண்டான்னு சொன்ன மாதிரி ஒரு டாக் இருக்குது. எந்த உண்மைதான், உண்மைதான். ஏற்கனவே வந்து ஏஜிஎஸ் தொடர்ந்து அவர்கிட்ட கால்ஷீட் கேட்கும்போது விஜய்கிட்ட பிகிலுக்கு பிறகு தொடர்ந்து கால்ஷீட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க.
சார் எனக்கு இன்னொரு டேட்டு கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் மீண்டும் அட்லியை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க, ஐயோயோ அட்லி வேண்டவே வேண்டாம் சார், வேறு யாராவது டைரக்டர் சொல்லுங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தள்ளி போட்டார், அவங்களுக்கு டேட்டு கொடுக்குறதே தள்ளி போட்டார். அதுக்கப்புறம் தான் அட்லி வந்து ஹிந்திக்கு போனது. இப்போ இப்படியே சுச்சுவேஷன் போயிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் ஆர்பி சௌத்ரி வந்து அவர்கிட்ட டேட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார், இன்னொரு பக்கம் ஏஜிஎஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆர்பி சௌத்ரி கிட்ட அந்த நான் டைரக்டரை சொல்கிற பொறுப்பு நானே எடுத்துக்கிறேன், ஏன்னா நீங்கள் டைரக்டர்னு போனால் நான் கதை கேட்டு நான் அனுப்புகிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சௌத்ரி சொல்லிட்டாரு. அவர் கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்காரு. விஜய் அனுப்புகிற டைரக்டர்லாம் பெரிய பட்ஜெட்லேயே வராங்க. அப்போ சௌத்ரிக்கு வந்து அவர் சிக்கனமாக படம் பண்ணியே பழகினவர். அவர் என்ன இவ்வளோ சொல்கிறாங்களே என்ன, அவர் பயந்து போய் சார் நான் சொல்கிறேன் டைரக்டர் அப்படின்ட்டார். ஸோ அதனால் அது ஒரு பக்கம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் விஜய் வந்து ஏஜிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி சார் நான் டேட்டு தரேன், யாருக்கு யார்கிட்ட கதை கேட்டு வச்சுருக்கீங்க அனுப்புங்கன்ட்டார். இப்போ அவங்க வந்து பார்க்கும் பொழுது பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே பண்ணோம், அவர் ஏற்கனவே விஜய்க்கு ஒரு லைன் சொல்லியிருக்காரு. இப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைங்க நான் லவ் டுடேயில் ஒரு ஹீரோவாக வந்துட்டேன், என்னை மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஹீரோவாக, இப்போ நான் விஜய் படம் பண்ணிவிட்டு நான் மீண்டும் இங்கே வர்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆயிடும், அப்போ ஜனங்க என்னை மறந்துட்டாங்கன்னா நான் வந்து அதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது தான் வெங்கட் பிரபு உள்ளே வர்றார். வெங்கட் பிரபு சொன்ன லைன் பிடிச்சோடனே சார் ரைட்டு டெவலப் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அதுதான் இதில் நடந்தது. ஓகே, ஜவான் ஆடியோ லைன் சென்னையில் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி நான் ஜவான் படத்தோட ப்ரொடக்ஷன் ரொம்ப ஃபாலோ பண்ணேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பேசுனேன், இந்த தெரி படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் ஜவான்னு. ஆனால் அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜவான்றது அது புது கதை, அது வந்து ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் ஃபிலிம் தான். இப்போ தமிழில் யோகி பாபு நடிச்சிருக்காருன்ற மாதிரி நடிச்சிருக்காரு. ஸோ ப்ராப்பர் பேன் இண்டியன் ஃபிலிம் எடுத்திருக்காரு. நான் இவ்வளோ ஷாருக் கானே அந்த டான்ஸ் ஆடி போயிருக்காரு சென்னையில், அப்படிப்பட்ட ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு. இல்லை எப்போவுமே பாலிவுட் ஸ்டார்ஸ் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. இங்கே வந்து ஆட சொன்னால் ஆடுவாங்க, பாட சொன்னால் பாடுவாங்க, அது எல்லாமே இங்கே நடக்கும். அது மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய தமிழ் நடிகர்கள் அதுக்குள்ளே இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க, விஜய் சேதுபதி, யோகி பாபு, அப்புறம் அது நிறைய இன்னும் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே தமிழ் ஆர்டிஸ்ட் சேர்ந்தவர்கள், டெக்னீஷியன்ஸும் தமிழ் ஆர்டிஸ்ட் சேர்ந்தவர்கள், ஆமாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட அது தமிழ் படமாக இருக்குது. தெரியல அது படம் வந்த பிறகு தான் அது எந்த படத்தினுடைய தழுவல்ங்கிறதுலாம் தெரியணும்னு. அட்லியை பொறுத்தளவுக்கு நீங்கள் அவர் அதை திருடிட்டார் இதை திருடிட்டாருலாம் பல பேர் சொன்னால் கூட, இங்கே வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு 10-12 கதைகளை தான் எடுக்க முடியும். நீங்கள் என்ன யோசித்தாலும் அதுக்குள்ளேருந்து தான் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் அது அவர் புதுசாக யோசிச்சா கூட அது அந்த படத்தின் சாயலில் இருக்குது அப்படின்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். பட் அந்த ஸ்க்ரீன் பிளே அதை டைட்டாக உருவாக்குகிற விதம், அதை வெற்றி அடைய வைக்கிற தந்திரம், இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அட்லீட்ட. அது தனித்தன்மை தானே. ஓகே சார், இதில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து விஜய் சேதுபதி ஒரு விமர்சனமாக சொல்லியிருந்தார். ஆக்சுவலி விஜய் சேதுபதி வந்து நீங்கள் வில்லனாக நடிக்க ஆரம்பிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா அவரோட ஹீரோவாக நடிக்கிற படங்களோட கலெக்ஷன் வந்து ரொம்ப குறையாக இருந்துச்சு. இப்போ கம்பேரிசனாக சொன்னார், இப்போ பிரின்ஸ் எடுத்துக்க ஓடலை, டிஎஸ்பி ஓடல, ஆனால் டிஎஸ்பி கலெக்ஷன் விட பிரின்ஸ் கலெக்ஷன் நல்லாவே இருக்கும். ஏன்னா விஜய் சிவகார்த்திகேயன் ப்ராப்பர் ஹீரோவாக நடிச்சிடறாரு, விஜய் சேதுபதி இந்த வில்லனாக நடித்தது தப்புன்னு. இப்போது இந்த படத்தில் ஜவான்லேயும் அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு, ஒரு பெரிய ஸ்டார் கேட்டார். ஸோ அடுத்த ஒரு தமிழில் வந்து ஹீரோவாக இப்போ பிரசன் எந்த படம் நடிக்கிறேன்னு தெரில, எந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கும் நீங்கள் விஜய் சேதுபதிக்கு? இல்லை கண்டென்ட் தாங்க எப்போவுமே முக்கியம். இப்போ 72 வயசில் ரஜினி நடிக்கிறாரு, நம்ம ஒரு 10 பேரை அடிக்கிறாருங்கிறத நம்புறோம்ல, அப்போ அந்த கண்டென்ட் தானே அதை கொடுக்குது. அதுதான் இப்போ அது அது மாதிரி ஒரு கண்டென்ட்டை விஜய் சேதுபதி மார்க்கெட்டு பிரச்சனை வரும்ல உங்களுக்கு, அது இங்கே ஒரு குழப்பம் வரும். விஜய் சேதுபதி படங்களே நம்ம என்ன விலை கொடுத்து வாங்குறது, அவரை எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது, காமெடியன் லிஸ்ட்டில் வைக்கிறதா, வில்லனை வைக்கிறதா, ஹீரோவை வைக்கிறதா, அப்படிங்கிற குழப்பம் விநியோகஸ்தர்களுக்கு இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சரியான கண்டென்ட், இப்போ 96 படம் வந்துச்சு, தமிழ் சினிமாவிலே அப்படி ஒரு காதல் கதை வந்திருக்குமான்னு தெரியல, அப்படி ஒரு லவ் ஸ்டோரி, அதில் வந்து விஜய் சேதுபதி பின்னி படம் எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிவிடும் எல்லா நம்பிக்கைகளையும். இப்போ நீங்கள் இப்போ திருப்பூர் சுப்ரமணியம் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து இது மாதிரி நடிக்கிறாரு, வில்லனாக நடிக்கிறதுனால அவர் ஹீரோவாக நடித்த படங்கள் ஓடலைன்னா அவர் சொன்னார் இல்லையா, ஒரு 96 மாதிரி இன்னொரு படம் வருதுன்னு வைங்களேன், எல்லா நம்பிக்கைகளையும் அடித்து உடைச்சிருக்கல. அப்போ கண்டென்ட் தானே ரொம்ப முக்கியம், அந்த கண்டென்ட்டை அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ மிஸ்கினோட சேர்ந்து ஒரு படம் அவங்க பண்ண போகிறாரு, அவர் தான சார் தான் தயாரிக்கிறார். ஒருவேளை அந்த படம் விஜய் சேதுபதி உண்மை எங்கேயோ மேலே வச்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் விஜய் சேதுபதி ஸ்டாண்ட் இருக்குல்ல,
வில்லனாகவும் நடிப்பேன், ஒரு கெஸ்ட் ரோல்லையும் நடிப்பேன், ஒரு ஹீரோவாகவும் நடிப்பேங்கிறது அவரை நீண்ட காலம் சினிமாவில் இருக்க வைக்கும். நான் வெறும் ஹீரோவாக தான் நடிப்பேன்னா மூணு படம் வரிசையாக விழுந்ததுன்னா நாலாவது படத்துக்கு ஆளே வரமாட்டாங்க வீட்டுக்கு. இல்லை சார், நீங்கள் அவர் கம்பேரிசனாக சொல்கிறாரு, அந்த கம்பேரிசனாக ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ சிவகார்த்திகன் விஜய் சாதிப்பு ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்ஃபேக்ட் ஸ்டார்ட் பண்ண டைமில் இவங்க தான் அடுத்த ரஜினி கமல்ன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ சிவகார்த்திகனுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு மார்க்கெட் இருக்குது, அவர் படத்துக்கு மினிமமாக இவ்வளோ இவ்வளோ வசூல் வரும்ன்ற. இன்னைக்கு விஜய்க்கு அப்புறம் ஒரு மினிமம் கேரண்டி இல்லை ஹீரோன் எக்ஸ்டென்டேஷன் சிவகார்த்திகன் சொல்லலாம். பட் ஆனால் அந்த மினிமம் கேரண்டியில் விஜய் சேதுபதி படங்களுக்கு இல்லை எல்லாம் போகுது இல்லை, அது அவருக்கு ஒரு செட்பேக் தானே? இல்லை அதுதாங்க, அது தப்பான டைரக்டர்கள் தப்பான ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது 10 பைசாவுக்கு தேராமல் போயிடுது அந்த படம். இப்போ டிஎஸ்பிலாம் டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷனே 24 லட்சம் ரூபாங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளவு பூராக ஒரு யோகி பாபு படம் கூட வராது. ஸோ அப்படி வந்து ஆகும் பொழுது தொடர்ந்து அவர் இங்கே ஹீரோவாக நடிக்கிறதுல பிரச்சனை வருது. சிவகார்த்திகேயனுக்கு அப்படி வரல. என்ன காரணம்னா அந்தளவுக்கு தோல்வி இல்லை. இப்போ பிரின்ஸ் கூட படம் ஃபெயிலியர் தான், ஆனால் ஒரே அடியாக தரமட்டமாக போய் காலி பண்ணிடுச்சேன்னா இல்லை, அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பணத்துக்கு ஆசைப்படாது. இப்போ மாஸ்டர் படத்தில் 10 கோடி சம்பளம் தரணுன்னே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வில்லனா வந்துட்டார். சிவகார்த்திகனை கூப்பிட்டா வருவாரா? இப்போ சிவகார்த்திகன் வந்து ஒரு படத்துக்கு 40 கோடி வாங்குறாருன்னு வைங்க, சார் 80 கோடி தரேன், ரஜினி படத்தில் வில்லனா வரீங்களான்னா போவாரேன்? போக மாட்டார். அப்போ நாம் என்ன முடிவு எடுக்கிறோங்கிறத வச்சு தான் நம்ம எதிர்காலம். ஸோ விஜய் சேதுபதி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பணத்துக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணார்ல, அது அவருடைய கரியரை கொஞ்சம் கீழே இறக்கிடுச்சு, அதுதான் உண்மை. ஆனால் எல்லாத்தையும் முறியடிக்கிற சக்தி வந்து கண்டென்ட்டுக்கு இருக்குது. நாளைக்கு அதே விஜய் சேதுபதி ஹீரோவை நடித்து ஒரு படம் 100 நாள் ஓடிச்சுன்னா எல்லாமே மாறிடும். சினிமா தானே, நிறைய மாற்றங்கள் வரும் போகும் அது வேறு. ஓகே சார், லாஸ்ட் க்வெஸ்சன் சார், நெல்சன் வந்து நீங்கள் நம்ம சரியாக 1 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா ஐயோ இவரை வச்சு படம் பண்ணுற ரஜினி என்ன கதியாக போகிறான்ற க்வெஸ்சன் இருந்தது, போய் இப்போ வந்து மோஸ்ட் சார்ட்டட் டைரக்டர்ன்ற மாதிரி நெல்சன் க்வெஸ்சன் வந்திருக்காரு. இப்போ அடுத்து அவர் படம் எப்படி நான் இன்ஃபேக்ட் ஒருத்தர் இதுக்கும் சொன்னார், நெல்சன் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த படத்தையும் கமிட் பண்ணல, இப்போ ரிலீஸ் ஆனப்புறம் பண்ணால் அவரோட டிமாண்ட் அதிகமாக சேலரி டிமாண்டாக ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெல்சன் நெக்ஸ்ட் இயர் தான் சன் பிக்சர்ஸே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, அவருக்கு ஒரு பெரிய சம்பளம் கமிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அநேகமாக ஜெயிலர் 2 கூட அது இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இதே ரஜினி நெல்சன் ஜெயிலர் 2 மாதிரி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இதற்கப்புறம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸு தனுஷு நெல்சன் அப்படி ஒரு பிளான் ஒன்று போயிட்டுருக்கு, அதனால் சரியான படங்கள் தான் பண்ணுவார். இப்போ இப்போ இதை பற்றி கே நான் கேட்க மாட்டேன்ட்டேன் கேட்கலன்னு நான் யூஸ்வலாக எல்லா இன்டர்வியூலையும் கேட்குறேன். விடாமுயற்சி அப்டேட், விடாமுயற்சி ஷியூராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1st வாரத்தில் துபாயில் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அஜித் மேலே நிறைய பேர் ஓப்பனாக சில பேர் சொல்ல தயங்குறாங்க, சில பேர் ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு 6 மாதம் சும்மா விட்டு வச்சிருக்கிறதா அப்படின்ற அந்த மாதிரி கிரிட்டிசம் வந்துருக்கு. எதனால் சார் இவ்வளோ டிலே பண்ணுறாரு அஜித்து? இல்லை அந்த படத்தை இல்லை அந்த படத்தை பொறுத்தளவுக்கு தயாரிப்பு தரப்பு காரணமா இயக்குனர் காரணமா ஹீரோ காரணமானு தெரியல. ஏன்னா அஜித்து வந்து அவர் வேர்ல்டு டூர் போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் சுபாஷ்கரன் வந்து பெரிய வேகமாக அந்த படத்தை முடிங்க ஆரம்பிங்கன்னு ஏதாவது முயற்சி எடுத்தாரான்னு அதுவும் தெரியல. மகிழ் திருமேனி ஒருவேளை ஸ்க்ரீன் பிளே டைலாக் எழுதுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாரான்னு தெரியல. பட் அவங்க நினச்ச மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணல. சினிமாவில் பல காரணங்கள் இருக்கலாம், அது எதனால் எப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் முழு காரணமும் அஜித் மேலே நம்ம வைக்க முடியாது, அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு அவ்வளோதான். இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, கிளியர் ஆகி மேக்ஸிமம் அக்டோபரில் போயிடுவாங்க. அக்டோபர் ஷூட் ஆரம்பிச்சிடுவாங்க. ஷூட் ஆரம்பிச்சு எப்படி சார் அது ஒரே ஸ்கெடியூலில் பண்ணுற மாதிரி? ஒரே ஷெட்யூல் 2 மாதத்தில் படத்தை முடிச்சிடறாங்க. 2 மாதத்தில் முடிச்சிடும். ஆமாம் ஆமாம். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி விமர்சனம் வரும்போது ஒரு ஒரு ஃபேன் பர்ஸ்பெக்ட்னாலாம் அஜித் ரசிகரிச்சுன்னு அஜித் படம் ஃபஸ்ட்டே பாருங்க. அஜித்துக்கு நிஜமாலேயே ஒரு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை வேறு ப்ரொஃபஷன் நோக்கி அவர் போயிட்டாரான்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு? இல்லை அதுதான் அந்த ரெண்டு பொண்டாட்டிக்காரன் கதை தான், ரெண்டு பேர் மேலேயும் நம்ம அன்பு வைக்கணுங்கிற மாதிரி. ஒரு பக்கம் அவருக்கு வந்து இந்த இது ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு பெரிய காதல் இருக்கு அவருக்கு, இதுக்காக இதை விடுறதா இதுக்காக இதை விடுறதாங்கிற அளவுக்கு அவர் ஒரு நிலைமையில் இருக்கார். ரெண்டையுமே அவர் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறார். அதனால் வந்து இப்போ இன்றைக்கி வேர்ல்டு டூருங்கிறது வந்து அவ்வளவு உயிராக நினைக்கிறார் அவர். அதுக்காக அவர் போடுகிற மெனக்கடல்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளவு பண்ணுறாரு அவர். ஸோ அதனால் வந்து அதை நம்ம விட்டுட்டு இங்கே வரணுமாங்கிறது தோணுது. அதே நேரத்தில் முழுக்க முழுக்க அதை பண்ண முடியாதுங்கிறதும் அவருக்கு தெரியுது. ஸோ அதனால் நடுவில் படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, எப்படி சன் பிக்சர்ஸ் வந்து இன்றைக்கி காலத்துக்கேற்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்களோ
அந்த மாதிரி அஜித்திடமும் ஒரு மாற்றம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை நோக்கிய சிந்தனையும் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே சார், இவ்வளவு தூரம் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நன்றி.